அருமையானதொரு பாடலையும் விளம்பர இடைவெளியும் தொடர்ந்து நாங்கள் தொடர்ச்சியாகவும் வணக்கம் நேத்ராவின் நேர்காணல் பகுதியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுற்றுலாத்துறை தொடர்பானதொரு கலந்துரையாடலை நிறைவு செய்து கொண்டு வருகை தந்திருக்கின்றோம். அதாவது கல்வித்துறையிலே ஆசிரிய பணி என்பது அறப்பணி என்று சொன்னால், அதே கல்வித்துறையிலே தலைமை பதவியொன்றில் வகிப்பாகம் செய்வது என்பது அளப்பரிய பணி என்றால் மிகையாகாது என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால், இந்த தலைமைத்துவம் என்பது மாணவர்களை மாத்திரமல்ல அந்த குறித்த பாடசாலையே வழிநடத்தக்கூடிய வழிகாட்டக்கூடிய முக்கியமான ஒரு விடயமாக, ஒழுக்க ரீதியான பல்வேறு விதமான செயற்பாடுகளை வழிநடத்தக்கூடிய ஒரு முக்கிய பங்காக கருதப்படுகின்றது. அத்தகைய வகிப்பாகத்தில் இருந்த ஒருவர் தான் எம்மோடு இணைந்திருக்கின்றார். ஆசிரிய பணியிலே 30 வருடத்திற்கும் அதிகமான அனுபவம் மிக்க ஒருவர் எம்மோடு இணைந்திருக்கின்றார். கொழும்பு ரோயல் கல்லூரியின் முன்னாள் பிரதி அதிபரும் ஆசிரியருமான மாவண்ணா கணபதி பிள்ளை ஐயா அவர்கள் தான் எம்மோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஐயா. வணக்கம். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அனுபவம் மிக்க ஒருவரை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நேர்காண கிடைப்பதை இட்டு மிக மகிழ்ச்சி அடைகின்றோம் ஐயா. உங்களுடைய அனுபவம் அதிகமாக இருப்பதால் இந்த அனுபவம் தொடர்பானது ஒரு கேள்வியை ஆரம்ப கேள்வியாக முன்வைக்க நினைக்கின்றேன். நீங்கள் ஆரம்பத்திலே இந்த ஆசிரிய பணிக்காக பாடசாலைக்குள் நுழைந்த தருவாயில் நீங்கள் அவதானித்த மாணவர்களாக இருக்கட்டும், அல்லது அதற்கு பின்னர் நீங்கள் ஓய்வு பெற்ற கால பகுதியிலே தற்போது நீங்கள் பார்க்கின்ற மாணவர்களாக இருக்கட்டும், இவர்களுக்கு இடையிலான வித்தியாசம் ஏதாவது இருக்கின்றதா, அல்லது அதே போன்றுதான் இருக்கின்றார்களா, எவ்வாறு நீங்கள் இதை பார்க்கிறீர்கள்? அதாவது வித்தியாசம் என்பது இப்போ தானாக ஏற்படுகிறது உண்டு, மற்றது சுற்று நிறுவங்களினாலும் ஏனையவற்றினாலும் ஏற்படுத்தப்படுவது இன்னொன்று. நான் ஆசிரியராக 1984 இந்த ஆசிரிய பணியிலே இணைந்து கொள்ளுகிற பொழுதிருந்த மாணவர்களுடைய நிலையை பார்த்தால், அந்த காலத்திலே பெற்றோர்கள் ஆசிரியர்களுடைய வகிப்பாகம் ஒரு சுதந்திரமானதாகவும் ஒரு வெளிப்படைத்தன்மை உள்ளதாகவும் காணப்பட்டது. ஆசிரியர்கள் நேர்மைத்தன்மையுடன் காணப்பட்டார்கள். பெற்றோர்கள் ஆசிரியர்கள் எங்களுடைய பிள்ளைகளை நெறிப்படுத்துவார்கள், வழிப்படுத்துவார்கள், அறிவுப்படுத்துவார்கள் என்ற அந்த எண்ணப்பாங்கோடு பாடசாலையை நம்பியே மாணவர்களை அனுப்பிய காலம் அந்த காலம். டியூஷன் அந்த மாதிரியானதெல்லாம் அந்த காலத்திலே வலு குறைவாக இருந்தது. பாடசாலைகளே முழு பொறுப்பையும், பரீட்சை பெறுபவர்களுக்கான முழு பொறுப்பையும் எடுக்கிற காலமாக அந்த காலம் இருந்தது. மாணவர்களுக்கு சரீர ரீதியான தண்டனை அளித்தல் போன்றவை அந்த காலத்திலே காணப்பட்டது. அது பெரிய விருப்பம். நாங்கள் வீட்டில் இருந்து திட்டமிட்டு இன்றைக்கு ஒரு 5 பேர் கடைக்கு போடணும் என்று சொல்லி நினைச்சு கொண்டு வரதில்லை. அந்த அங்கே நடக்கிற சம்பவங்களை பார்த்து, அந்த அந்த நிலையை, சூழல் நிலையை பார்த்து ஒரு சின்ன சின்ன தண்டனைகள் கொடுத்து மாணவர்களை செவ்வியாக நெறிப்படுத்தினோம். இந்த 2005 2017 சுற்றுநிறுவம் வந்ததன் பிற்பாடு பிள்ளைகளை அழிக்கக்கூடாது, பிள்ளைகளை பார்ப்பது, அதாவது அந்த சுற்றுலத்திலே 3வது அந்த பந்தியில் இருக்கும் பிள்ளைகளை பார்க்குறதே கோபமாக பார்த்தல் ஆகாது. நான் கோபமாக பார்க்குறேனா அல்லது சந்தோஷமாக பார்க்குறேனான்னு சொல்லி உங்களால் அடையாளப்படுத்துதல்ன்றது மிக கஷ்டமான ஒரு விடயம். ஆகவே இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் வெளிநாட்டுகளை பார்த்துட்டு வந்து சுற்று நிறுவங்களை எழுதி விட்டோமே தவிர, அதனால் மாணவர்கள், அன்றைய மாணவர்களும் இன்றைய மாணவர்களும் என்று நாங்கள் பேச வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ளாகினோமே தவிர, அதனால் பெரிய அளவுக்கு வளர்ச்சி கண்டோமா என்றால் இல்லை. இன்று பாடசாலைகள் தோல்வியடைந்திருக்கிறது, மாணவர்கள் புரள்வு நடத்தையில் ஈடுபடுகிறார்கள் என்ற அடிப்படை அம்சங்களை நோக்கி பார்க்குற பொழுது, நாங்கள் விட்ட தவறுகளா இவை என்று யோசிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். ஏனெனில், அதாவது இன்று பாடசாலை மாணவர்கள் ஒரு ஆசிரியர் தற்செயலாக கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளால் பேசிவிட்டாரானால் பெற்றோர்களை கூட்டி வந்து போலீஸ் நிலையத்தில் போய் நிற்கிற வேலை உண்டு. அதனால் ஆசிரியர்கள் வந்து கரும்பலகைக்கு படிப்பிப்பவர்களாக மாறிவிட்டார்களே தவிர, பிள்ளைகளுடைய நடத்தை கோலங்கள், அவர்களுடைய இல்லை மனநிலையில் ஏற்படுகிற மாற்றங்களை பற்றி யோசித்து அவர்களுக்கு ஆலோசனை வழங்குகிற அல்லது வழிகாட்டல் வழங்குகிற அந்த வகிபாகங்கள் எல்லாம்
இன்று இல்லாமல் போய்விட்ட நிலையை அவதானிக்க முடிகிறது. ஆகவே நான் இருந்த காலத்தில் இருந்த மாணவர்கள் மிகச்சிறப்பானவர்கள் இன்றிருந்தவர்கள் என்றல்ல, மாணவர்கள் ஒரே நிலையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் கொடுக்கிற இந்த சுற்றுரூபங்களினாலும் ஏனையவற்றினாலும் கொடுக்கிற இந்த புதிய புதிய தாக்கங்கள் அவர்களை வெவ்வேறு விதமாக சிந்திக்க வைக்கின்ற காரணத்தினால் மாணவர்களின் நடத்தையில் புரள்வு நடத்தைகள் காணப்படுகிறது. அவர்களை நடத்துகின்ற விதம் மாறி இருக்குன்னு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பெற்றோர்களுடைய அதீத தலையீடு காரணமாக தற்போது மாணவர்களுக்கு ஒழுக்கம் ரீதியான கண்டனங்களை கூட முன்வைக்க முடியாதவர்களாகத்தான் ஆசிரியர்கள் கட்டுப்பாட்டின் கீழ் ஏதோ ஒரு விதத்திலே அவர்கள் அவர்களுக்கான அதாவது அவர்களுக்கே ஏற்ற பாணியில் அவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் தற்போது மனமுடைந்த நிலையில் தான் கற்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால், அதாவது இப்போ நான் லைக்லாம் சொல்லணும், இந்த பாடசாலை ஆசிரியர்கள் என்றவர்கள் ஆசிரியர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இனிமேல் அந்த மாதிரி தான் வருவார்கள் என்று சொல்லப்படுகிறது. என்னவோ எனக்கு தெரியாது. ஆனால் எல்லா ஆசிரியர்களும் குழந்தை உளவியலையும் கற்றவர்களாக இருத்தல் வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அந்த அவர்களுடைய பயிற்சியிலே குழந்தை உளவியல் எல்லாம் கற்கும். ஆகவே இந்த குழந்தை உளவியலை கற்றுட்டு வந்த ஆசிரியர்களினால் கொடுக்கப்படுகிற தண்டனைகள் பாரியதென்று சொல்லி ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் புள்ளியை நிப்பாட்டி போலீஸ் ஸ்டேஷனில் எந்த சைல் சைக்காலஜி படிப்பிச்சு போட்டு போலீஸ்காரர்கள் எடுக்கிறார்கள், அல்லது என்ன உளவியலை கற்பித்து விட்டு போலீஸ்காரர்கள் எடுக்கிறார்கள், அது என்ன தெரியாது. ஆகவே இந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான மனப்பாங்கோடு இருக்கிறோம். அந்த ஆசிரியர்களை பற்றி வீட்டில் கதைக்கிற பொழுது நான் படிக்கிற காலகட்டத்தில் என்ன எனக்கு ஆசிரியர்கள் அடிச்சிருக்கிறார்கள். நான் வந்து வீட்டில் சொல்கிறேன் என்னடா வீட்டிலே அடிச்சு போடுவாங்கள் எனக்கு, நீ ஏதோ அது புலவிட்டபடினால தான் அங்கே உனக்கு ஆசிரியர் அடிச்சிருக்கிறார். அதனால் வீட்டிலும் அடிவிடும் என்ற காரணத்தினால் நான் வீட்டில் வந்து சொல்கிறதே இல்லை. இப்போ வந்து வீட்டை வந்து ஆசிரியர் கோபமாக பார்க்கிறார் என்ன என்று சொன்ன உடனே அப்பாவும் அம்மாவும் கூட போய் பாடசாலையில் போய் ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி பாடசாலையினுடைய நிர்வாகத்துக்கு சிக்கல்களை கொடுத்து பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இந்த பாடசாலைகள் ஒழுங்காக செயல்பட முடியாமல் இருப்பதற்கு காரணமே இதுதான். ஆகவே இன்றைக்கு மாணவர்களுக்கு தெரியும் எங்களை ஆசிரியர்கள் அளிக்க இயலாது, தண்டனை தெரிய இயலாது, கோபமாக பார்க்க இயலாதுன்ற விடயம் அவர்களுக்கும் தெரியும். அதனாலே அவர்கள் யோசிக்கிறார்கள், இது இதில் உளவியல் ரீதியாக உலக நாடுகளில் எல்லாம் வென்றிருக்கிறது, இதேன் இந்த நாட்டிலே நாங்கள் நடைமுறைப்படுத்த முடியாமல் இருக்கிறது என்ற கேள்வி ஒன்று இருக்குது. இதுக்கு இந்த கேள்விக்கு என்ன மறுமொழி என்றாமா, இலங்கையில் இந்த 17 இலக்க சுற்றுநூபம் கொண்டு வரப்பட்ட பொழுது என்ன சொன்னார்கள் என்றால், 300 பிள்ளைகளுக்கு ஒரு கவுன்சிலர், ஒரு வழிகாட்டலாளர், ஒரு ஆலோசனையாளர் இருப்பார். இப்போ என்னுடைய வகுப்பறையில் 40 பிள்ளைகள் இருக்கிறார்கள். நானொரு பிள்ளை குளப்படி பண்ணதுண்டா இந்த வாராசாவோ இந்த வாம்மா நீங்கள் அந்த கவுன்சிலரை போய் சந்திங்கன்னு சொல்லி போட்டு நான் வகுப்பு எடுத்து கொண்டிருக்கலாம். எனக்கு ஒரு பிள்ளை ஒரு புரள்வு நடத்தையில் ஈடுபடுகிற பொழுது நான் ஒரு தண்டனை கொடுக்கிறதாக இருந்தால் எனக்கு ஒரு கோபம் வர வேணும். அந்த கோபம்ன்றது படிப்படியாக கூடிக்கொண்டு வர வேணும். அப்போ நான் அந்த என்ன படிப்பிக்க வந்தனோ அந்த பாடத்தினுடைய பாடத்திட்டங்கள் எல்லாத்தையும் மறந்து இந்த கோபத்தின் உச்சநிலைக்கு வருவான். உச்சநிலைக்கு வந்து தான் சரீர ரீதியான தண்டனையை கொடுப்பான். அந்த தண்டனையை கொடுத்து போட்டு என்ன செய்வான், அந்த சரீர ரீதியான தண்டனை கொடுத்ததுக்கான நியாயங்களை அந்த வகுப்பறையில் காய்ச்சி கொண்டிருப்பான். அந்த 40 நிமிடமும் முடிஞ்சிடும். அப்போ அநியாயம் ஆகும். இப்போ இந்த பிள்ளையை நாங்கள் கவுன்சிலர்கள்ட்ட அனுப்பினோம்னா கவுன்சிலர் நீங்கள் பார்த்து நீங்கள் ஏதோ சொல்லி அந்த பிள்ளையை நீங்கள் ஒழுங்குபடுத்தி அனுப்பிவிங்க. இதுதான் உலக நாடுகளில் நடக்குது. அப்போ நாங்கள் கவுன்சிலரை நியமிக்க இல்லை, 300 பேருக்கு ஒரு கவுன்சிலர் என்ற அந்த வேலைப்பாட்டை நாங்கள் செய்ய இல்லை. ஆனால் இந்த சர்க்குலர் வழி நடைமுறையில் இருக்குது. ஆகவே பிள்ளைகள் புரள்வு நடத்தையில் ஈடுபடவும், இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தற்கொலை செய்யுதுகள் 16 வயது 17 வயது பிள்ளைகள் பெரும்பாலும் தற்கொலை செய்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு ஒரு ஒழுங்கான ஆலோசனை வழிகாட்டல்கள் இல்லை. அவர்களை பாடத்தில் பாடத்திட்டத்தில் ஆசிரியர் மீது நம்பிக்கை, நான் படிக்கிற படிக்கிற காலத்தில் எங்களுடைய ஆசிரியர்கள் மீது பூரணமான நம்பிக்கை வச்சுருந்தோம். என்னை இந்த ஆசிரியர் முன்னேற்றுவார், எனக்கு அவர் காட்டுவதெல்லாம் வழிகாட்டல்களாக இருக்கும் என்று நாங்கள் நம்பினோம். அதுதான் அந்த அது முக்கியமானது. அந்த டீச்சர் ரோல்ன்றது அந்த பிரின்சிபல் ரோல்ன்றதுல அது மிக முக்கியமான ஒரு விடயம் உண்டு. அந்த விடயங்களை இன்று நாங்கள் செய்கிறோமா என்று பார்த்தால் இந்த
இந்த சுற்றுருவங்கள் வந்ததன் பிற்பாடு அந்த சுற்றுருவங்கள் ஒன்றை செய்து ஒன்றை செய்யாமல் விட்டதனால் ஏற்பட்ட புலப்பாடுகளினால் பாடசாலைகள் சீரழிகிறது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. கண்டிப்பாக பிரயோக ரீதியிலே ஒரு சில விடயங்களை நாங்கள் முன்னெடுக்க முடியாத சந்தர்ப்பத்திலே அது ஒழுக்க ரீதியான செயற்பாடுகளை கட்டுப்படுத்த முடியாதவர்களாக நாங்கள் மாறுகிறோம் இல்லையா? அதாவது மாணவர்கள் ஒழுக்க ரீதியாக ஏதோ ஒரு விதத்திலே கட்டுப்படுத்தப்படும் போதுதான் ஒழுக்க ரீதியில் அவர்கள் அதிசிறந்தவர்களாக வெளி சமுதாயத்திற்கு அவர்கள் தொழில் ரீதியாக வகிப்பாகங்களை அடையும் போதும் கூட பணிபுரியும் போதும் கூட அவர்கள் சிறந்த முறையில் சிறந்த தலைவர்களாகவோ அல்லது சிறந்த ஊழியர்களாகவோ செயற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன. ஆனால் இது சுற்று நிருபங்களுக்கு உட்பட்டதாக நாங்கள் பல்வேறு முறையில் பிரயோக ரீதியில் சரிவராத விடயங்களை கடைபிடிக்கும் போது ஏதோ ஒரு விதத்தில் மாணவர்களை நாங்கள் தவறான வழிகாட்டலின் கீழே அழைத்து செல்கிறோமா என்பதும் யோசிக்க வேண்டிய விடயமாகத்தான் இருக்கின்றது. அதே போல இந்த பெற்றோர்களுடைய தலையீடுகளாக இருக்கட்டும், அவர்களுடைய ஒழுக்க செயற்பாடுகள் ரீதியாக பெற்றோர்களுடைய தலையீடுகள் இருந்தாலும் கூட ஒரு சில பெற்றோர்கள் மாணவர்களை கண்டிப்பது தொடர்பாக சரி, அவர்களுக்கு ஒழுக்க ரீதியான விழுமியங்களை பயிற்றுவிப்பது தொடர்பாகவும் சரி, பெற்றோர் மாணவர் அதாவது கலந்துரையாடல்கள் கூட்டங்களின் போது அவர்கள் வலிந்து திணிக்கிறார்கள். இத்தகைய பெற்றோர்களையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. பெற்றோர்களுடைய வகிபாகம் என்பது ஈன்று புறந்தறுதல் தாயின் கடன், சான்றோனாக்குதல் தந்தையின் கடன் என்று சொல்லி இந்த சுக்கிர நீதி என்று சொல்லி ஒரு புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்போது சான்றோனாக்குதல் தந்தையின் கடன் என்றால் சான்றோனாக்குதலுக்கான முன்முயற்சிகளை மேற்கொள்ளுகிறது பெற்றோர்கள். அம்மாவும் அப்பாவும் பிள்ளையை பெற்றெடுத்து அவனை கற்பதற்கான சூழலை ஏற்படுத்தி தருதல், மற்றது வீட்டில் கற்பதற்கான சூழலை ஏற்படுத்தி கொடுத்தல் என்பன இந்த பெற்றோர்களுடைய வகிபாகம். இப்போ பாடசாலைகளுடைய வகிபாகத்தை செய்கிற பொழுது பாடசாலைகளில் என்ன நடக்கிறது என்று பார்த்து அந்த பாடசாலைகளினால் சொல்லப்படுகிற அந்த வகுப்பாசிரியரினால் அல்லது பாட ஆசிரியர்களினால் குறிப்பிடப்படுகிற விடயங்களை அவதானித்து அவற்றில் கண்காணிப்பு செய்து வீட்டிலே தங்களால் உதவ முடியுமானால் உதவி அந்த பிள்ளைகளை நெறிப்படுத்துதல், பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சமநிலையில் நின்று குழந்தையை வளர்க்க முயற்சித்தல் வேணும். இப்போ என்ன நடக்குமெண்டா, வீட்டில் இருந்து கதைக்கிற பொழுது அந்த வாத்திக்கு ஒன்றுமே தெரியாது, அவன் ஒரு ஊத்தவாளி ரெண்ட மாதிரி கதைப்பான். அதே மாதிரி அந்த லேடிக்கு அந்த அந்த குறிப்பிடப்பட்ட ஆசிரியைக்கு ஒன்றும் தெரியாது என்றது மாதிரி அந்த பிள்ளையும் வச்சுக்கொண்டு தான் நாங்கள் கதைப்போம். அப்போ நாங்கள் அந்த பிள்ளையும் வச்சுக்கொண்டு கதை கேட்கல, பிள்ளையின் மனத்தில் எனக்கு படிப்பிக்கிற ஆசிரியர் ஒரு ஆளுமை இல்லாத ஒரு மிக மோசமான ஒரு ஆசிரியர் என்ற மனப்பாங்கு அது டெவலப் ஆகும், அது அபிவிருத்தியாகும் உளத்தில். அப்போ எனக்கு படிப்பிக்கிற ஆசிரியர் அல்லது ஆசிரியை எனக்கு படிப்பிப்பதற்கு பொருத்தமற்றவர் என்கின்ற நிலை உருவாகும். இதனால் ஆசிரியர் மீது நம்பிக்கை இழப்பார். இப்போ ஆசிரியர்களுடைய விபாகத்தை பாடசாலைகள் அவதானித்தல் வேணும். அங்கே ஒரு அதிபர் இருப்பார், ஒரு பிரதி அதிபர், ஒரு வைஸ் பிரின்சிபல், அப்படி சோமினி அந்த நிறைய நிர்வாக கட்டமைப்பு இருக்கும். அது அந்த பாடசாலையில் நடக்கிற விடயங்களை அவதானித்து பாடசாலையில் என்ன நடக்க வேண்டும் என்றதை அவர்கள் பார்த்து கொள்வார்கள். பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளையை ஒழுங்குபடுத்தலும், ஒரு பிள்ளைக்கு பாடசாலையில் ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொன்னால் பெற்றோர்கள் போய் அதிபரை அல்லது அந்த குறிப்பிடப்பட்ட ஆசிரியரை சந்தித்து இதையும் நடந்ததுன்னு முதல் கேட்க போகணும். கேட்டு அப்போ அதில் பிள்ளை சரி இருந்ததுன்னு சொன்னால் அதை அந்த ஆசிரியரும் பெற்றோரும் சேர்ந்து தீர்த்துட்டு வரணுமே தவிர போலீஸ் ஸ்டேஷனுக்கு போதல், சமூகத்தில் பிரச்சனைகளை உருவாக்குதல், குறுப்பாக குழுக்களாக சேர்ந்து இயங்குதல், இதெல்லாம் பாடசாலைகளை குளப்புற வேலைகள். ஆகவே பாடசாலை என்றதில் பாடசாலையினுடைய நடவடிக்கைகளை செய்தல், பாடசாலை என்றது ஆசிரியர்களும் மாணவர்களும் பழகுகிற இடம், அவர்களை மாணவர்களை நெறிப்படுத்துகிற இடம், ஆசிரியர்கள் மாணவர்களை செவ்வாய்ப்படுத்தி ஆளுமை உள்ளவர்களாகி ஆக்கி தருகிற இடம், அவ்வளோ தான் அதுன்ற ரோல். அதை விட்டுட்டு நாங்கள் பாடசாலைகள் எல்லாம் செய்யும்னு சொல்லிடலாம். இந்த பேரன்ஸ் என்றவருடைய வகிபாகத்தை முறையாக விளங்கி கொண்டு பெற்றோர் அந்த அதிபர் ஆசிரியர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குற பொழுது ஒரு முழுமை நிரம்பிய ஒரு சிறப்பான பாடசாலையாக அது இயங்க முடியும். இன்றைக்கி வெற்றி பெற்ற பாடசாலைகளை பார்த்தீங்கன்னா
அந்த பாடசாலைகள் அவ்வாறு தான் இயங்குகிறது. கண்டிப்பாக, அதாவது எதிர்மறையான விதமான சிந்தனைகளை நாங்கள் குழந்தைகளுக்குள்ளும் எமது வீட்டு சிறுவர்களுக்குள்ளும் திணிக்கும் போது அவை அவர்களுக்குள்ளேயே எதிர்மறையான விதமான ஒரு பார்வையைத்தான் ஆசிரியர்கள் தொடர்பாகவும் சரி பாடசாலை தொடர்பாகவும் சரி தொடர்ச்சியாகவும் அவர்கள் மனங்களுக்குள்ளே நிலைநிறுத்தி விடுகின்றன. எனவே இத்தகைய விடயங்களிலிருந்து நாங்களும் பெற்றோர்களாக எமது இல்லங்களில் பின்பற்ற வேண்டிய விடயங்களில் கவனம் செலுத்துவது அவசியமாகும். தொடர்ந்தும் பேசலாம், ஒரு அருமையான பாடல் இருக்கின்றது, பாடலை தொடர்ந்தும் இடைவேளையை தொடர்ந்து நாங்கள் மீண்டும் நிகழ்ச்சிக்குள் வரலாம். கருவிகள் செயலிழந்திடும் அவளிடம் அணி இலக்கணம் அசைவதை பார்த்தேன். அவள் உருவத்து குவியலில் மலை சரிவுகள் தோற்பதால் விழும் அருவிகள் அழுவதை பார்த்தேன். இனிமையான பாடல்களை தொடர்ந்து வணக்கம் நேத்ராவின் நேர்காணல் பகுதியோடு மீண்டும் இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் நம்மோடு இணைந்திருக்கின்றார் கொழும்பு ரோயல் கல்லூரியின் முன்னாள் பிரதியதிபரும் ஆசிரியருமான மாவண்ணா கணபதி பிள்ளை ஐயா அவர்கள். நாங்கள் தொடர்ச்சியாகவும் பேசலாம். நாங்கள் அதாவது தற்கால சமயத்திலே மாணவர்களுடைய நிலையும் பெற்றோர்களுடைய வகிப்பாகம், அதாவது மாணவர்களுடைய கல்வி தொடர்பாக பெற்றோர்களின் வகிப்பாகம் எவ்வாறு அமைந்திருக்கின்றது என்று சொன்னால் அது ஏதோ ஒரு விதத்திலே இடைநிலை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்கின்றது. நாங்கள் வெறுமனே ஆசிரியர்களை பார்த்து ஆசிரியர்கள் இவ்வாறு கற்பிக்கிறார்கள், அவர்களுடைய கற்பித்தல் நிலை மிகவும் மோசமாக இருக்கின்றது என்று பல்வேறு விதமான கருத்துக்களை முன்வைத்தாலும் கூட ஆசிரியர்களாக ஆசிரியர்களின் பங்கிலிருந்து நாங்கள் அவர்களின் பக்கத்திலிருந்து பார்க்கும் போது அவர்களுக்கு இருக்கின்ற வேலைப்பாடு குறித்தும் நாங்கள் சிந்திக்க வேண்டும் இல்லையா? அதாவது அதிகமாக அந்த பாடத்திட்டம் தொடர்பான பல்வேறு விதமான அசைன்மெண்ட்ஸ் இந்த ஒப்படைகள் அவையும் ஆசிரியர்களுக்கும் இருக்கின்றது இல்லையா? இது குறித்து சொல்லுங்கள். அதாவது இப்போ அந்த இப்போ இருக்கிற கல்வி திட்டத்தின் அடிப்படையில் இந்த ஒப்படைகள்ன்றது மிக முக்கியமானது. இந்த ஒப்படைகள் என்று சொல்லுகிற பொழுது ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்துட்டோம்டா, ஒரு ஒப்படையொண்டா கொடுத்தா அந்த ஒப்படையை தேடி மாணவர்கள் தகவல்களை பெற்று எழுதி கொண்டு வருவார்கள். அந்த தேடி எழுதக்கூடியதான அந்த விடயத்தை பற்றி இந்த ஆசிரியர் முழு தகவல்களையும் தான் பெற்றெடுத்தல் வேணும். அதுக்காக வேண்டிய அவர் தேட வேணும். இப்போ ரெண்டு பக்கத்திலும் தேடல் இருக்குது. இப்போ தேடல் தான் கல்வியினுடைய மிக முக்கியத்துவம். தேடி கற்றல் என்றது தான் அந்த கற்றலுடைய இயல்புக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. மாணவர்களை தேட பண்ணுதல், ஆசிரியர்கள் தேடுதல். இப்போ மாணவர்கள் தேடி தன்னுடைய ஒப்படையை செய்து கொண்டு வந்த பொழுது இதில் இன்ன இன்ன விடயங்களை சேர்க்கலாம், இன்ன இன்ன மாதிரியாக உள்ளது என்ற விடயத்தை ஆசிரியர் சொல்லுவதற்கு ஆசிரியர் பல்வேறுபட்ட விடயங்களை தேடி அதில் உள்ள தகவல்களை பெற்று வைத்திருத்தல் வேணும். இந்த மாதிரியான
அமைப்புத்தன்மை காணப்பட்டால்தான் இந்த ஒப்படை, இந்த அசைன்மெண்ட்னு சொல்லப்படுகிற அந்த ஒப்படைகள் வெற்றி பெற்றதாக அமையும். இல்லாத பட்சத்தில் ஆசிரியரிடம் நுழைஜ் இல்லை, மாணவர்களிடமும் அறிவில்லையானால் இந்த ஒப்படைகள் தரம் குறைந்தவையாக காணப்படும். அதனால் ஒப்படைகள் தோல்வியடைந்தவை என்று சொல்லப்படுகிறது. உண்மையில் மிகச்சிறந்த ஒப்படைகள் மாணவர்களிடமிருந்து ஆசிரியர்கள் கற்கிறார்கள். இதைத்தான் யூனிவர்சிட்டி செய்யுது. யூனிவர்சிட்டி என்ன செய்யுமெண்டா, உங்களுக்கு ஒரு ஒரு தலைப்பை கொடுத்து ஆய்வு செய்ய சொல்லுவார். அந்த இப்போ ஒரு தமிழிலே ஒரு ஆய்வுன்னு சொன்னால், தாமோதரம் பிள்ளை, சிவை தாமோதரம் பிள்ளை பற்றி ஆராய்க என்று சொன்னால், தாமோதரம் பிள்ளை பற்றி விரிவுரையாளராகி எனக்கு பூர்ணமான அறிவு காணப்பட்டாலும் கூட உங்களுடைய தேடுதலினால் நிறைய நான் கற்பேன். தாமோதரம் பிள்ளை எங்கே வாழ்ந்தார், எங்கே கற்றார், என்ன செய்தார், எப்படி வாழ்ந்தார் என்ற விடயங்களை உங்களுடைய ஆய்வில் இருக்கும், அந்த ஒப்படையில் இருக்கும். அதனால் ஒப்படைகள் அந்த விரிவுரையாளர்களை ஆசிரியர்களையும் முழுமைப்படுத்துவதற்கு உதவி செய்கிறது. மாணவர்களும் அதனால் பக்குவப்படுகிறார்கள். ஒப்படை எழுதுகிறது எப்படி, அதை அந்த அந்த பிரச்சனை அவர்கள் செய்து கொண்டு வருகிற பொழுது ஒரு ப்ரொஜெக்டுகளை தயாரிக்கக்கூடிய அந்த ஒரு ஆய்வுக்கட்டுரைகளை, இந்த டெசிட்டேஷன் என்று சொல்லுகிறது, அந்த மாதிரியான கட்டுரைகளை எழுதுகிற ஆற்றலை அவர்கள் பெறுகிறார்கள். அதனால் விரிவுரையாற்றக்கூடிய அந்த எக்ஸ்பிரஷன், அந்த வெளிப்படுத்துதல் தன்மைக்கு அவர்கள் உள்ளாகிறார்கள். அந்த வெளிப்படுத்தும் மாற்றல் இல்லை என்று பல ஆசிரியர்களும் இல்லை, மாணவர்களிடமும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஒரு சபையிலே சபை அறிந்து கூறலும் உத்தமம் என்று சொல்லுகிறது சுக்கிரநீதி. அந்த சபையை கவரக்கூடியதாக பேச வேணும். அந்த சபையை கவரக்கூடியதாக பேசுவதற்கு மாணவர்களை தூண்டுதலும் ஆசிரியர்கள் தூண்டுவதும் இந்த ஒப்படைகள். ஒப்படைகளை செய்து மாணவன் அந்த ஒப்படையில் தன்னுடைய தனித்திறமையை காட்டுவானானால் அந்த ஒப்படையில் இருக்கிற சகல விடயங்களையும் அவனால் பேச முடியும். அவன் அந்த சகல மாணவர்களுக்கும் தான் செய்து ஒப்படையை பற்றி விளங்கப்படுத்த முடியும். ஆசிரியர் இடையிலே குறுக்கிட்டு இன்ன இன்ன விடயங்களை சேர்த்தோமானால் இந்த ஒப்படை மேலும் சிறப்பாக இருக்கும், இன்ன இன்ன விடயங்களை விட்டோமானால் இந்த ஒப்படை மிகச்சிறப்பாக இருக்கும் என்கிற ஆலோசனையை வழங்குவோராக, அதாவது ஃபெசிலிட்டேட்டர். இப்போது ஆசிரியர்களை படிப்பிக்கிற டீச்சர்ஸ் மாரன்னு சொல்கிறாரு, அவங்க ஃபெசிலிட்டேட்டர், உதவி செய்கிறவர்கள், கற்பதற்கு உதவுபவர்கள் ஆசிரியர்கள். ஆகவே அதுதான் இப்போத்தைய ரோல். ஆசிரியர்களுடைய வகிபாகம் இப்போ உதவுபவர்கள் என்ற வகிபாகம். ஆகவே அந்த உதவி செய்கிறதற்கு என்னென்னத்தை தவிர்த்தல், என்னென்னத்தை சேர்த்தல், எப்படி இந்த ஒப்படையை முழுமைப்படுத்தலாம் என்கிற உதவியை செய்தல். இந்த இதனாக சிறந்த ஒப்படைகளை அவர்கள் எழுதுவதற்கும் சிறந்த விதத்திலே அந்த சமூக நடத்தை கோலங்களை தீர்மானிப்பதற்கும் மாணவர்கள் பழகிக்கொள்வார்கள். சமூகத்தில் நல்ல மனிதர்களாக அவர்கள் மாறுவார்கள். கண்டிப்பாக அந்த ஆரம்ப காலத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் பாடசாலைகளிலே ஒப்படைகள் என்றாலே மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கும். மாணவர்கள் அவர்களுக்கு தேவையான, அதாவது அந்த ஒப்படைக்கு தேவையான விடயங்களை பல்வேறு நபர்களிடமிருந்து விசாரித்து பெற்றுக்கொண்டு அவற்றை எழுதி ஆங்காங்கே அதாவது பத்திரிகைகளிலும் பல்வேறு விதமான சுவரொட்டிகளில் இருந்தும் ஆங்காங்கே படங்களையும் அதாவது கத்தரித்து ஒட்டி அதனை அழகுபடுத்துவார்கள். ஆனால் தற்போது ஏதோ ஒரு விதத்திலே இந்த இணையதளத்தின் பயன்பாடு காரணமாக அந்த கொப்பி பேஸ்ட் என்ற முறையை தான் பயன்படுத்துகின்றார்கள். இது எந்த விதத்தில் பாதித்திருக்கின்றது? இதில் ஏதாவது ஒரு வேறுபாட்டை பார்க்கிறீர்களா? அதாவது கொப்பி பேஸ்ட்ன்றது அது அதிலும் தேட போகணும், தேடுதல் இருக்குது. ஆனால் இந்த என்ன பிரச்சனை வந்திருக்குன்னு சொன்னால், இப்போது முந்தல் மாணவர்கள் எண்ணற்ற புத்தகங்களை தேடினார்கள், வாசித்தார்கள், அதிலே இருந்து பெற்றுக்கொள்கிற அறிவை தங்களுடைய ஒப்படைகளில் சேர்த்து கொண்டார்கள், தேவையான விவரங்களை எடுத்துக்கொண்டார்கள். இன்றைக்கு இணையங்களிலே போய் அந்த இணையத்தின் ஊடாக பெற்றுக்கொள்ளுகிற அறிவை இவற்றிலே சேர்த்துக்கொள்ளுகிறார்கள். ஆனால் அன்றைய மாணவர்களிடம் காணப்பட்ட அந்த ஒப்படை செய்தலிலே இருந்த இதுக்கும் இன்றைய மாணவர்களிடமும் என்ன காணப்படுகிறதா, அங்கே நிறைய தேடினார்கள். இன்ன புத்தகத்தை பேர், இன்ன இடத்துல தேடு, இன்ன இடத்துல தேடு என்ற விடயத்தை ஆசிரியரே ஊக்குவிப்பார், அல்லது விரிவுரையாளர் ஊக்குவிப்பார். அவர்கள் தேடுவார்கள், இந்த இடத்துல தேடு, இந்த இடத்தை பார், இந்த இடத்துல பார்த்தாயானால் இதில் இந்த இதற்கான பூரண விவரங்களை பெறலாம் என்ற விடயங்களை ஆசிரியர்கள் குறிப்பிடுவார்கள். மற்றது நாங்கள் இப்போ ஒரு பாத தன்னாயத்தை பற்றி நாங்கள் ஆராயிரம்னு வையும். இப்போ பாத தன்னாயத்தை பற்றி ஆராயிறதுக்கு நாங்கள் அவருடைய மத வேலைகளை ஆராயிறதுக்கு கத்தோலிக்க மதம் சார்ந்த மத நிறுவனங்களிடம் நாங்கள் போகலாம். தமிழ்மொழி சார்ந்த ஆய்வுகளை செய்கிறதுக்கு தமிழ்மொழி, தமிழாராய்ச்சி சம்பந்தமான ஆய்வுகளை செய்கிறதுக்கு தமிழாராய்ச்சி, அவருடைய
1951 59 வரைக்கும் அவர் செய்த வேலைகளை நாங்கள் திட்டமிடுவதானால் தமிழ் கல்ச்சர் என்று சொல்லி உண்ட எழுதியிருக்கிறார். அந்த அதிலே எழுதப்பட்ட விடயங்களை பற்றி பேசுவதானால் வேறொரு இந்த விடயங்களை தொகுத்து பார்க்க சொல்லி அவர்களை நெறிப்படுத்துவது ஆசிரியருடைய அல்லது விரிவுரையாளரின் வகைப்பாகும். இப்போ வந்து நாங்கள் நேரடியாக போய் நெட்டிலிருந்து நாங்கள் அந்த இணையத்தினூடாக நாங்கள் பெறுகிற தகவல்களில் பூரணமாக மாணவர்கள் தேர்ச்சி அடைவது இல்லை. இப்போ மாணவன் இந்த ஒப்படையை மூடி வைத்துவிட்டு தான் தயாரித்த ஒப்படையை பற்றி விளங்கப்படுத்துகிற ஆற்றலோடு வருதல் வேணும். ஆனால் இங்கே இருக்கிற இணையத்தினூடாக பெறுகிற தகவல்களை பெற்று அவன் மூடி வைத்துவிட்டு வாய் பேச முடியாத மனிதனாகவே மாறிவிடுகிறான். அதனால தான் இது தேடுதல் என்பது அந்த மாணவர்களை கற்க தூண்டுதல், அவர்களை பல்வேறுபட்ட சோர்ஸுகளின் ஊடாக வளங்களின் ஊடாக மாணவர் அறிவை பெருக்குதல் வேணும். கற்றல் என்றது ஒரு கண்களால் மட்டும் கற்கிறதில்லை, காதால் கேட்டு கற்க வேணும், வாயால் பேசி கற்க வேணும், மூக்கால் நுகர்ந்து கற்க வேணும், உடலால் உணர்ந்து கற்க வேணும். இப்படி ஐம்பொறிகளாலும் கற்றல் தான் கற்றல் அடைவு. இது வாயால் பேசுறது மட்டும் இல்லை கற்றல். அதனால் இப்போ நான் ஒரு டீச்சர் போய் வாயால் சொல்கிறத அவ்வளோந்தான் கற்றல்னு நினைச்சோம்னா அது பிள்ளையான ஒரு விடயம். ஆகவே நாங்கள் இந்த கற்றல் உணர்வுன்றது சகல ஐம்பொறிகளினாலும் ஏற்படுகின்ற டேட்டா கலெக்ஷன், அந்த தகவல்களை பெற்றுக்கொள்ளுதல், அது அதை ஒழுங்குபடுத்துதல் என்பவை கற்றலின் பாற்படும். ஆகவே மாணவர்களை கற்க தூண்டுதல் என்பது அவனை ஒரு ஆளுமை உள்ள குழந்தையாக மாற்றுதல், சமூகத்துக்கு பொருத்தப்பாடு உள்ள குழந்தையாக மாற்றுதல். அந்த வேலைப்பாட்டை செய்வதற்கு ஆசிரியர்கள் முயற்சித்தல் வேண்டும். இந்த இணையத்தில் பார்த்து எழுதி கொண்டு வந்து வச்சு செய்கிற வேலைப்பாடுகள் இன்று ஓரளவுக்கு மாணவர்களை முழுமை பொருந்தியவர்களாக ஆக்கவில்லை என்ற குறைபாடு காணப்படுகிறது. கண்டிப்பாக தற்போது இந்த டிஜிட்டல் தொழில்நுட்ப பயன்பாடு காரணமாக நாங்கள் என்னத்தான் நாங்களும் தொழில்நுட்ப ரீதியாக முன்னேற்றம் அடைந்தவர்களாக இருக்கிறோம் என்பதை காட்டிக்கொள்வதற்காக ஒப்படைகளை கூட நாங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்கிறோம் இல்லையா, அச்சுப்பிரதி மூலமாக எடுத்துக்கொள்கின்றோம். இதனால் எழுதுவதற்கான தன்மை குறைந்து கொண்டே இருக்கின்றது. எழுத்தாற்றல் குறைந்தவர்களாகத்தான் மாணவர்கள் சற்றே அவர்கள் அந்த பாதையிலே சென்று கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆரம்ப காலத்திலே எழுதுவதாக இருக்கணும், அதாவது ஒரு சில நபர்கள் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் பரீட்சைக்காக படிக்கின்ற பாணியே வேறுபட்டதாக இருக்கும். அவர்கள் ஒரு விடயத்தை கேட்பார்கள், கேட்ட உடனேயே அவற்றை கிரகித்துக் கொள்பவர்களும் இருப்பார்கள். ஆனால் அந்த கேட்டவற்றை மீண்டும் மீண்டும் சொல்வதன் மூலமாக, வாய்மொழி மூலமாக சொல்வதன் மூலமாக கிரகித்துக் கொள்பவர்களும் இருப்பார்கள். ஒரு சிலர் அதை எழுதி பார்ப்பதன் மூலமாகத்தான் கிரகித்துக் கொண்டு பரீட்சைகளிலே சரிவர புள்ளிகளை பெற்றுக் கொள்பவர்களாகவும் இருப்பார்கள். எனவே எந்த முறை சரிவர ஒரு பரீட்சைக்கான ஒரு பாடத்தை கற்பது எது சிறந்த முறையாக இருக்கும் என்று நீங்கள்? மாணவர்களுடைய கற்றல் அடைவு மூன்று விதங்களில் அடையும். ஒன்று பார்த்து கற்பது, பார்த்து படிக்கிறது. மற்றது கேட்டு கற்பது. செல்வத்தில் செல்வம் செவி செல்வம் என்று சொல்லுவார் வள்ளுவர். கேட்டு கற்பது. மற்றது தொட்டுணர்ந்து கற்பது, அதாவது ப்ராக்டிக்கலாக படிக்கிறது. இது மூன்று வகையில்தான் கற்றல் அடைவு கிடைக்கும். அதுதான் நான் சொன்னேன், ஐம்பொறிகளுக்கும் வேலை இருக்கிறது. பார்த்து கற்றல், கேட்டு கற்றல், தொட்டுணர்ந்து கற்றல். தொட்டுணர்ந்து கற்றல் என்று சொல்லி சொல்லுகிறது அந்த ப்ராக்டிக்கலாக தெளிந்து கற்றல், அதை உணர்ந்து கற்றல், அது அது அதில் கூடுதலாக இருக்கும். இந்த உணர்ந்து கற்றலின் ஊடாக கற்கிற விடயங்கள் தான் கூடுதலாக மாணவர் மத்தியிலே பெரும்பாலும் நிலைத்து நிற்கும் என்று சொல்லுகிறார்கள். இந்த பார்த்து கற்றலினால் 20 தொடக்கம் 25 வீதத்துக்கு உட்பட்டது தான் பார்த்து கற்பதனால், அதாவது புத்தகத்தை வாசிப்பதனால அல்லது இந்த பிளாக் போர்ட்லேயோ ஒயிட் போர்ட்லேயோ இல்லை க்ரீன் போர்ட்லேயோ எழுதுவதனால கற்கதனால் பார்த்து கற்றலினால 20-25 வீத நுழைஸ் தான் கிடைக்கும் என்று உளவியலாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். கேட்டு கற்பதனால் 30-35% அந்த 30-35 வீதமான கற்றல் அடைவு கிடைக்கலாம் கேட்டு கற்பதனால். ஆனால் தொட்டுணர்ந்து கற்பதனால 65-70 வீதத்துக்கும் இடையிலான கற்றல் அடைவு கிடைக்கும் என்று உளவியல் ஆய்வு இருக்கிறது. ஆகவே இந்த அவர்களை ப்ராக்டிக்கலாக யோசிக்க பண்ணி, அவர்களை சிந்திக்க பண்ணி, அவர்களை தூண்டி, அவர்களாக முயன்று கற்கிற பொழுது அவர்கள் தெளிவாக ஒரு தொட்டுணர்ந்து கற்றல் என்கின்ற உளப்பாங்கோடு அவர்கள் கற்கிறார்கள். ஆகவே அவர்கள் முயன்று கற்க அவர்களை தூண்டுதல் வேண்டும். அந்த வேலைப்பாடுதான் ஒரு 70% கற்றல் அடைவை மாணவர்களுக்கு கொடுக்கும் என்று உளவியல் ரீதியாக உலக ஆராய்வுகள் சொல்லுகிறது. ஆகவே நாங்களும்
இந்த மாதிரியான கற்றல் அடைவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கற்பிப்போமானால் அந்த மாணவர்கள் முழுமை பொருந்தியவர்களாக, ஆளுமை பொருந்தியவர்களாக, நாளைய சமூகத்துக்கு பொருத்தப்பாடு உள்ளவர்களாக காணப்படுவார்கள். கண்டிப்பாக அந்த பாடத்திட்டங்களிலே மாற்றங்களை ஏற்படுத்துவது, பாடத்திட்ட சீர்திட்டங்களாக இருக்கட்டும் அல்லது மறுசீரமைப்பாக இருக்கட்டும், இது இந்த காலத்திலே எந்த விதத்தில் இந்த பாட சுமைகள் மாணவர்களுக்கு இருக்கின்றது என்று சொல்லலாம். பாடங்களின் பாடத்திட்டங்களிலே குறைத்து கொண்டு வருகின்றார்களா அல்லது அதனுடைய அதிகம் தாக்கம் செலுத்துகின்றதா, இது குறித்து எவ்வாறு இருக்கின்றது? பாடத்திட்டம் எழுதுறதம்மா, பாடத்திட்டம் எழுதுறதுக்கு ஒரு முறைமை இருக்குது. இது அந்த 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 காலகட்டத்தில் இதை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறாங்க. நான் சொன்ன இந்த தமிழ் கல்ச்சர் என்று இங்கிலீஷில் எழுதப்பட்ட கட்டுரைகள் கூட இருக்கும், ஒன்று ரெண்டு தமிழிலும் இருக்கும். அந்த 1959 to 1959 ஃபாதர் சனிநாயகம் கல்வி பீடத்தில் விரிவுரையாளராக இருந்தவர், பீராதனை பல்கலைக்கழகத்தில் அப்படியான ஒரு பேராசிரியர், மற்ற மலேசியாவில் கலாநிதி அப்படி இப்படிலாம் நிறைய படித்தவர். இன்றைக்கு அதை பற்றி நாங்கள் பேச இல்லை. நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, அவர் எழுதின 1959 to 1959 பாடத்திட்டம் எழுந்து பாடங்களை எவ்வாறு எழுதுதல் என்றதை பற்றி ஒரு ஒரு கட்டுரை இருக்குது. அந்த கட்டுரையை வாசிக்க வேணும். எல்லா ஆசிரியரும் எல்லா அதிபர்மாரும் இந்த தேசிய கல்வி நிறுவனத்தை சார்ந்தவர்களும் அதை வாசிக்க வேணும். இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்னா, தமிழ் இந்து சமயம்னு சொல்லி போட்டு இந்து சமயத்துலேயம்மா என்னுடைய காலத்தில் படிப்பிச்ச இந்து சமயம் வேறு, இன்றைக்கு இருக்கிற இந்து சமயம் வேறையாக இருக்குது, இல்லை தானே? அப்போ என்னுடைய காலகட்டத்தில் நாங்கள் இந்து சமயம் என்று படித்தோம், புறா சைவம் சமயம் என்று படித்தோம், இப்போ சைவ நெறி என்று மாறி இருக்குது. இது என்ன, இது ஏன் இந்த மாற்றங்கள் வருகுது? இது சரி, குழந்தை உளவியல்களையெல்லாம் நாங்கள் கற்று விட்டோம், குழந்தைகளுக்கு தக்கதாக கொடுக்குறோன்னு சொல்லி போட்டு பண்பாடு என்றதை பற்றி எழுதுகிற பொழுது எங்களுக்கு தெரியாத விடயங்களை சொல்லுகிறோம்னு சொல்லி போட்டு தேவையற்ற பல விடயங்களை புகுத்துகிறார்கள். அது பிள்ளைகளுக்கு இப்போ தேவையில்லாத விஷயங்கள். இப்போ தேவாரத்தை பாடமாக்குதல் முறைப்படி, இப்போ ஞான சம்பந்தரை பற்றி எல்லாத்துக்கும், இப்போ நான் சைவ சமயத்தை பற்றி அதை சொல்கிறது சரியில்லை, அது மல்டிபிள் ரிலிஜன் உள்ள நாடு. ஒவ்வொரு ரிலிஜனிலும் இருக்கிற பெரியார்கள் அவர்களுடைய நடத்தை கூறங்களை பற்றி நாங்கள் குழந்தைகளுக்கு சொல்லுகிற பொழுது அந்த குழந்தைகள் அவர்களை மாதிரி மாறுவதற்கு, அவர்களுடைய குணாதிசயங்களை பெறுவதற்கு அவர்களை தூண்ட வேணுமே தவிர, நாங்கள் வெறுப்புணர்வையும் சமூகங்களுடைய எதிர்ப்புணர்வையும் ஊட்டுவதற்காக ரிலிஜன் போன்ற பாடங்களை எழுதுகிறார். மற்றது தமிழ் சமயன்றிலும் தான் தமிழில் தயாரிக்கிற பாடங்கள், மற்ற பாடங்கள் எல்லாம் பெரும்பான்மை மொழியில் தயாரிக்கப்பட்டு இப்போ ஆன்லைன் பண்ணப்படும். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாடங்கள் என்று சொல்லி பாடத்திட்டமிடல் முறைமையிலே ஏற்பட்ட புலவாடு பிள்ளைகளுக்கு பாறைச்சுமையாக அமைந்து விட்டது என்று பல கண்டனங்கள் காணப்படுகிறது. ஆகவே பிள்ளை ஒரு பாடத்திட்டம் தயாரிக்கிற பொழுதம்மா, பின்லேண்ட் அந்த நாடு வளர்ச்சியடைந்த நாடுகளை பார்த்தீங்கன்னா, பாடத்திட்டம் தயாரிக்கிற பொழுது பாடத்திட்ட தயாரிக்கிறதுக்கான இப்போ தேசிய கல்வி நிறுவனம் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த நிறுவனத்திலே ஒரு பீடியாட்டிஷியன், ஒரு அந்த குழந்தை உளவியல் டாக்டர் இருப்பார். இப்படி எல்லோரும் இப்போ இந்த நான் இந்த 4ஆம் ஆண்டு பிள்ளைக்கு நான் தயாரிக்கிற பொழுது ஒரு மிக கடுமையான ஒரு பாட்டை போடக்குல அந்த உளவியல் டாக்டர் சொல்லுவார், இது பிள்ளையினுடைய அந்த அவருடைய ஞாபக சக்திக்கு மேலாக உள்ளது, அதனால் அதை விட குறைஞ்சது ஒன்று போடுங்க. இப்போ குழந்தை உளவியல் டாக்டர் இருப்பார், அந்த குழந்தைகளை பண்ணுடைய உளவியல் தன்மைகளை விளங்கி கொண்ட பலர் இருப்பார்கள், இந்த பாடத்திட்ட அறிமுகப்படுத்துகிறவர்கள் இருப்பார்கள். இப்படி பல பேர்ந்து தயாரிக்கிறது. இது நாங்கள் இதாக இருக்குது, பாடத்திட்டம் வந்துட்டது அமுல்படுத்துகிறோம் என்று சொல்லி அமுல்படுத்துகிற பொழுது குழந்தையினுடைய உளவியல் தன்மைகளை விளங்கா. குழந்தை என்று சொல்லுகிறது, இப்போ 40 பிள்ளை உள்ள வகுப்பறையில் ஒரு பிள்ளை மீத்திறன் உள்ள மாணவனாக இருப்பார், சூப்பர் ஸ்டூடெண்ட்னா சொல்கிறார், அவனை விளங்கிக் கொள்ளவான். அவனுக்கு நாங்கள் போடுற எல்லாத்தையும் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கும். நாங்கள் துண்டர படிப்பி காட்டிக்கும் அம்மா, 9 A எடுப்பான் ஒரு படிக்கன், 3 A எடுத்து பல்கலைக்கழகத்துக்கு போவான். நீங்கள் வகுப்பறையில் ஒன்றும் செய்யாமல் விட்டாலும் நடக்கும். இது இயற்கையில் இருக்கிற நடவடிக்கைகள். ஏனென்றால் மாணவர்களிடம், சாதாரணமான மனிதர்களிடம் இயற்கையான இந்த நுண்ணறிவு திறனிலே இருக்கக்கூடிய மாற்றங்கள். ஒரு மாணவன் மீத்திறன் உள்ளவனாக இருப்பான், சாதாரணமாக கற்பவன் இருப்பான், கீழ்மட்டத்தில் கற்பவன் இருப்பான். கீழ்மட்டத்தில் கற்கிற மாணவர்களையும் சராசரிக்கு மேற்பட கொண்டு வந்து விடுதல் தான் பாடசாலையினுடைய வகைப்பாகம். ஆகவே அந்த வகைப்பாகத்தை செய்வதற்கு பாடத்திட்டங்களை ஆக்குகிற பொழுது
அந்த குழந்தைகளுடைய உளவியல் தன்மைகளையும் விளங்கி கொண்டு குழந்தைகளுக்கு ஏற்புடையதா என்று பார்த்து கொண்டு நாங்கள் இன்றைக்கி என்னத்தை பற்றி பேசுகிறோம். 300,000 பிள்ளைகள் எடுப்பார்கள் சோதனை, 40,000 பேர் பல்கலைக்கழகத்துக்கு போகணும். அந்த 40,000த்தை பற்றி பேசுகிறோம், பேசுகிற மிச்சம் 260,000 பிள்ளைகளுக்கு என்ன நடக்குதுன்னு பேசுகிறோமோ நாங்கள். அல்லது ஒரு 500,000 பிள்ளைகள் ஓலவில் எடுப்பார்கள், அதில் 100,000 பிள்ளைகள்லாம் அட்வான்ஸ் வரைக்கும் தகுதி உறவார்கள், மிச்சம் 420,000 பிள்ளைகளுக்கு என்ன நடக்குதுன்னு யாராவது பேசுகிறார்களா? ஆகவே இந்த விஷயங்களை பற்றித்தான் யோசிக்கிறதாக இருந்தால் இந்த பாடத்திட்டங்களை அமைக்கிற பொழுது அவை சம்பந்தமான பூரண அறிவுடன் ஆளுமை உள்ளே ஆக்களை குழந்தை உளவியல் டாக்டர், இந்த பாடத்திட்டம் தொடர்பான ஆக்கள், ஆசிரியர்கள், இவர்கள் எல்லாரையும் வச்சுக்கொண்டு நீங்கள் பார்த்தீங்கடா எங்களுடைய மோசமான நிதிய படைப்பு. அட்வான்ஸ் லெவல் படிப்புக்கிறது டீச்சர்மார், பாடசாலை பேப்பர் தயாரிக்கிறது யூனிவர்சிட்டி ஸ்டாஃப், சரிதானே? யூனிவர்சிட்டி ஸ்டாஃப் பேப்பர் தயாரித்து அந்த அவர்கள் தான் தீர்மானம் எடுப்பார்கள். இப்போ யூனிவர்சிட்டி ஸ்டாஃபுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எதுவும் தொடர்பு இருக்கா? அப்போது இந்த மாதிரி இது இப்போ நீங்கள் ஜப்பானில் இருக்கிற கல்வி திட்டம் அதுகளை பாருங்கள், அவங்கள அட்வான்ஸ் லெவலில் இருக்கிறவங்களுக்கு யூனிவர்சிட்டி ஸ்டாஃபாக பேப்பரை செலக்ட் பண்ணதுன்னு பாருங்கள். யார் அப்போ படிப்பிக்கிற டீச்சர்மார் செய்யவும் குழந்தையினுடைய உளவியலை விளங்கிக் கொண்ட குழந்தையை விளங்கிக் கொண்டவர்களால் இதுகள் மேற்கொள்ளப்படவும் பல்கலைக்கழகத்தினுடைய ரோல். நாங்கள் பாடசாலையினுடைய தகுதியானவர்களை பல்கலைக்கழகத்துக்கு அனுப்புகிறோம், அதுக்கு பிறகு பல்கலைக்கழகம் பார்த்துக்கொள்ளும். இது பாடசாலைக்குள்ள வந்து எந்த தொடர்பும் இல்லாத பல்கலைக்கழக ஆசிரியர்கள் பாடசாலையினுடைய அட்வான்ஸ் லெவல் பேப்பரை மத்தியஸ்தம் வகுப்பார்கள் என்று சொல்லி சொன்னால் அல்லது அவர்கள் நிர்வகிப்பார்கள் என்றால் அது என்ன முறைமை? ஒரு தொடர்பு இல்லாமல் நீங்கள் பல்கலைக்கழக ஆசிரியர்கள் வந்து இப்போ மாணவர்களுக்கு விரிவுரை எடுத்து தங்களுடைய கருத்துக்களை சொல்லுவார்கள் ஆனால் அதை மாணவர்கள் எழுதுவார்கள். இல்லது பாடசாலை மாணவர்களுடைய மனோநிலையை பல்கலைக்கழக ஆசிரியர்களால் எவ்வாறு விளங்கிக் கொள்ள முடியும்? இந்த மாதிரியான கேள்விகளை கேட்டு பார்த்தோமானால் முரண்பாடுகள் இருக்குது. இந்த முரண்பாடுகளை தவிர்த்து கொண்டோமானால் இப்போ எல்லா மாணவர்களும் கெட்டிக்காரங்கள், விவேகமுள்ள ஆக்கள், தே ஓல் ஸ்டூடெண்ட்ஸ் வெரி இன்டெலிஜென்ட். அந்த ஸ்டூடெண்ட் இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறவர்களை என்னுடைய அந்த நான் சொன்னார் அந்த காவல் காலினர் ஒரு அமெரிக்கன் ஒரு 1992 எழுதின புத்தகமும் அது காவல் காலினர் மல்டிபிள் இன்டெலிஜென்ட் ஒரு புத்தகமும் அது இனித்தான் நாங்கள் வாசிப்போம், இப்போ தான் வாசிக்கிறோம். நாங்கள் வாசித்து அது என்னென்னா இப்போ உங்கள்ட்ட டான்ஸ் ஆடுகிற திறமை இருக்கு, உங்களை டான்ஸ் ஆட பண்ண வேணும். அது உங்களுடைய இயற்கையாக உங்களிடம் ஊறி போனே ஒன்று. எனக்கு தமிழ் தான் தெரியும், தமிழ் தான் படிக்க தெரியும், அப்போ என்ன தமிழை படிப்பிக்க விட வேணும். இன்னொருபடி எனக்கு ஆர்ட் தெரியும், ஆர்ட்டை கீரை பண்ண விட வேணும். இதைத்தான் அந்த ஆள் சொன்னது, மல்டிபிள் இன்டெலிஜென்ட் இல்ட் இன்டெலிஜென்ட் இருக்குது, இயற்கையாக இருக்குது. அந்த துறைகளில் ஈடுபடுகிற மாணவர்களை அவர்களை அவர்களாகவே வளர விடுங்கள். இதைத்தான் ரூசோவினுடைய கல்வி திட்டம் சொன்னது. இதனை நாங்கள் படிப்பிச்சமே தவிர வகுப்பறையில் கொண்டு செல்லவில்லை. இதனால் வந்த விளைவு தான் இது. ஒரு மாணவன் படம் கீறதுலே ஆர்வமாக இருக்கிறான், கீர்னேண்டா அடிச்சு போடுவேன் கையிலே அடிச்சு கொண்டு இருந்தவன்லாம் அந்த அவனுடைய முழு ஆளுமை திறனையும் நாங்கள் மோசமாக்கி விட்டோம் என்று அர்த்தம். நீங்கள் டான்ஸ் ஆடுவீங்க, டான்ஸ் ஆடினதை கண்டா அடிப்பேன்னு சொன்னால் உங்களுடைய ஆளுமையை கெடுத்து விட்டோம். ஆகவே அவர்களை அவர்களாக வாழ விட்டோமானால் இந்த மல்டிபிள் கல்ச்சர் உலக நாடுகள் எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்த்தோம்னா இந்த மல்டிபிள் இன்டெலிஜென்ஸால் தான் வளர்ந்துருக்குது. கண்டிப்பாக அந்த பல்வகைத்தன்மை என்பது அனைத்திலும் அனைவரிடத்திலுமே காணப்படுகின்றது. ஆனால் அந்த பல்வகைத்தன்மை எனும் போது ஒவ்வொரு திறமை மிக்க மாணவர்களாக குழந்தைகளாக இருப்பார்கள். நாங்கள் வெறுமனே அவர்கள் சற்று நடனம் ஆடுகிறார்கள், இவர் நடனத்தில் தான் சிறப்பாக இருப்பார் என்று நடன வகுப்புக்கு நாங்கள் அழைத்து செல்வோம். அதே போல நீச்சல் அடிக்கிறாரா, நீச்சல் வகுப்புக்கு அனுப்புகிறோம். அல்லது படம் கீறுகிறாரா, படம் கீறுவதற்கான வாய்ப்பை அவருக்கு வழங்குகிறோம். அப்படி இல்லாமல் அனைத்து விதமான வாய்ப்புகளையுமே அவர்களுக்கு முன்வையுங்கள். முன்வைக்கும் போது அவர் எதில் சிறந்து விளங்குகின்றார் என்பதை அந்த குழந்தையை தேர்ந்தெடுக்க நாங்கள் விடும் போது, அதற்கான வாய்ப்பை வழங்கும் போதுதான் குழந்தை அதிசிறந்த திறனாக தன்னிடம் எது இருக்கின்றதோ அதில் கவனம் செலுத்தும், அதன் மூலமாக அதிசிறந்த பண்பையும் வெளிப்படுத்தும் என்பதில் ஐயமில்லை என்று சொல்லலாம் இல்லையா? நாங்களே திணிக்காமல் அவர்களை தேர்வு செய்வதற்கான ஒரு வாய்ப்பை வழங்க வேண்டும். அவங்களே அவங்களாகவே வாழ விடுதல் அதுதான் நம்ம ரூசுவான்லகி சொன்ன கல்வி. அவர்களை அவர்களாக வாழ விடுங்கள். காந்தியன் தோட்டம் அந்த காந்திய சிந்தனை என்ன சொல்லுகிறது, கல்வி மாணவர்களை மாணவர்களாக அவர்களை நல்ல விளநிலத்தை உருவாக்குங்கள், விளநிலத்தில் நல்ல பயிர் வளரும். அது மாதிரி கற்றல் சூழலை உருவாக்குங்கள், மாணவர்கள் தானாக வளருவார்கள். இதுதான் மகாத்மா காந்தியினுடைய கல்வி சிந்தனை. ஆகவே சிறந்த கல்வி சூழலை உருவாக்கணுமானால் சிறந்த மாணவர்களை நாங்கள் காணலாம்,
நாடு அபிவிருத்தி அடையும். நாம் கண்டிப்பாக நீங்கள் ஆரம்பத்தில் கூறிய ஒரு விடயத்தை நான் மீண்டும் சொல்ல வேண்டும். இந்த பல்கலைக்கழக ஆசிரியர்கள் அதாவது பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் தான் கல்வி பொதுத்தர உயர்தர பரீட்சைக்கான வினாத்தாள்களை அவர்கள் தயாரிக்கின்றார்கள் எனும் போது அவர்களுக்கு இடையிலான தொடர்பு தற்போது நமது நாட்டில் அதிகமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் அதாவது உயர்தர மாணவர்களுக்கான வகுப்புகளை அதாவது கருத்தரங்குகளையும் செயற்திட்டங்களையும் முன்னெடுக்கிறார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது ஏதோ ஒரு விதத்திலே எமது நாட்டின் கல்வி நெறியிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே காணப்படுகின்றது என்பதை நாங்கள் உறுதியாக சொல்ல முடியும். மேலும் இந்த இணைப்பாட விதான செயற்பாடுகள் பாடசாலையில் இணைப்பாத பாட விதான செயற்பாடுகளுக்கு ஆன முக்கியத்துவம் எவ்வாறு வழங்கப்படுகின்றது? இணைப்பாட விதான செயற்பாடுகள் உள்ள பாடசாலைகளானம்மா வெற்றியளித்த பாடசாலைகள். இலங்கையில் 10,190 பள்ளிக்கூடங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் 32 பள்ளிக்கூடங்கள் தான் ஜனரஞ்சகமான பாடசாலை. இது ஸ்ரீலங்காவில் இருக்கிற தகவல். இந்த தகவலை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 32 பாடசாலைகள் தான் ஜனரஞ்சக பாடசாலை. 10,190 பாடசாலைகள் இருக்குது, 32 பாடசாலைகள் தான் ஜனரஞ்சக பாடசாலை. என்னென்று பார்த்தீங்கன்னா இணைப்பாட விதான செயற்பாடுகள். இப்போ நீங்கள் இந்த ஆனந்தா குளிச்சி எடுத்தீங்கன்னா 68 ஸ்போர்ட்ஸ் அண்ட் கிளப் இருக்குது. விசாகாவை எடுத்துக்கொண்டிங்கன்னா 75 ஸ்போர்ட்ஸ் அண்ட் கிளப் இருக்குது. ராயல் எடுத்துக்கொண்டிங்கன்னா 86 ஸ்போர்ட்ஸ் அண்ட் கிளப் இப்படி என்று வச்சுருக்கிறாங்களோ. இப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் அண்ட் கிளப்னு சொல்லி சொல்லியிருக்கலாம், இந்த சங்கங்களும் கழகங்களும் இருக்கிறதுனால என்ன வருமெண்டா, நீங்கள் ஒரு சங்கத்தினுடைய தலைவியாக இருப்பீங்க. வாட் இஸ் த ரோல் ஆஃப் பிரசிடென்ட், என்ன தலைமைத்துவத்தினுடைய வகிபாகம் என்ன, செயலாளரின் வகிபாகம் என்ன, பொருளாளரின் வகிபாகம் என்ன என்றதை விளங்கி கொண்டு செயற்படுகிறீங்க. அப்போ உங்களுக்கு தலைமைத்துவம் உண்டா என்னென்று தெரிய வருகுது, அதனுடைய வகிபாகம் என்னென்று தெரிய வருகுது. இதுகளை எல்லாத்தையும் நாங்கள் படிப்பிக்கிறாதம்மா. இப்போ நாங்கள் கருணையை பற்றி படிப்பிக்கலுமா உங்களுக்கு? கருணை கருணைன்னு நான் சொல்லலாம். அந்த கருணைன்னா என்ன? உணரவேன். அது உணர்வு. அந்த உணர்ச்சியை ஏற்படுத்த கருணைன்றதை எப்படி கருணையுடன் மனிதர்கள் நடக்கிறார்கள் என்றதை காட்சியால் தான் நாங்கள் விளங்கப்படுத்தலாம். காட்சிகள் தான் மனசில் நிலைத்து நிற்கும். இப்போ கற்பனைகள் நிலைத்து நிற்காது என்று சொல்லுகிறார்கள். அப்போ காட்சிப்படுத்துகிறதுக்கு நாங்கள் எதுவும் செய்ய வேணும். அதனால தான் கிளப் அண்ட் சொசைட்டிஸ் வந்து முக்கியத்துவம் படுது. விளையாட்டுகளில் விட்டு கொடுத்தல், அந்த பரிந்துணர்வு, அதுகள் இதுகளெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இந்த ஒவ்வொரு கிளப் அண்ட் சொசைட்டி, இப்போ நீங்கள் இலக்கிய மன்றம், நாடக மன்றம், நடன மன்றம், இசை மன்றம், இப்படி சோவினி மன்றம், இந்த மன்றங்களின் ஊடாக ஆளுமை உள்ள குழந்தைகளை உருவாக்கி அவர்களின் ஊடாக பாடசாலையை மிகச்சிறப்பான பாடசாலைன்றது இணைந்த கலைத்திட்டம். அதான் இப்போ நாங்கள் சொல்கிறோம், சேர்ந்த கலைத்திட்டம். ஒன்று படிப்பிக்கிறது மட்டும் இல்லை, டீச்சர்மார் மட்டுமல்ல, நீங்களாகவே படிக்கிறது. இப்போ மற்றது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஆக்கள் வெளிநாடுகளிலிருந்து இதெல்லாம் வருவார்கள். அவர்களிடம் காணப்படுகிற ஆற்றல்களை பொறுகிறதுக்கு இந்த ஆனந்தா, ரோயல் அந்த மாதிரியான பாடசாலைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டெலிஜென்ட் ஒரு ஆள் வந்தாரண்டா அவரை கூட்டிகள் வந்து தங்களுடைய மேடைகளில் பேச வைப்பார்கள். அதுக்கு அந்த கிளப் அண்ட் சொசைட்டி ஆக்ஷன் எடுக்கும். இது பாடசாலை எடுக்கிற இல்லை, பாடசாலை பிரின்சிபல் கூட அதில் முக்கியத்துவம் பெற மாட்டார். அவன் அந்த ஆஸ் ஏ ஒரு ஒரு விசிட்டராக வந்து குந்துவாரே தவிர கிளப் அண்ட் சொசைட்டி தான் தீர்மானம் பண்ணும். அப்போது அவர் பேசுகிற விடயங்களை நுண்ணறிவை, இப்போ ஒரு புதுமையான ஏஐ என்று ஒன்று வந்திருக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அப்போ அதை பற்றி ஒருத்தர் பேச வந்திருக்கிறார் இலங்கைக்கு. எத்தனை பள்ளிக்கூடங்கள் கூப்பிட்டு அவரை கூப்பிட்டு எத்தனை பள்ளிக்கூடங்கள் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அது அதுதான் இனி நடக்க போகிற நாடு இருக்க போகிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த நாட்டினுடைய நடவு நாங்கள் பள்ளிக்கூடத்தில் 1000 விஷயங்களை பற்றி கதைக்கலாம், ஆனால் இனி இருக்க போகிறது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அந்த அதை பற்றி எத்தனை பள்ளிக்கூடங்கள் செய்தன. இந்த வேலைகளைத்தான் இந்த கிளப் அண்ட் சொசைட்டி செய்கிறது. இதுக்குத்தான் இணைப்பாட விதான செயற்பாடுகள் வேணும். உங்களை ஆளுமை உள்ளவர்களாக்கும். நீங்கள் போய் சபை நடுவு நின்று கதைப்பீர்கள். ஒரு எது எந்த தலைப்பை தந்தாலும் அந்த தலைப்பில் பேசுகிற ஆற்றலை பொருந்தியுங்கள். அதை ஏற்படுத்துகிற கிளப் அண்ட் சொசைட்டி ஆளுமை உள்ள குழந்தைகளை உருவாக்குறது. ஆளுமை ஆளர்களை இனங்கண்டு அவர்களை பாடசாலைக்கு அழைத்து வந்து எல்லா மாணவர்களுக்கும் கொடுக்கிற அந்த இயல்பு ஏற்படுத்துகிறது. உயர்ந்த பண்புகளை உருவாக்குகிறது. இப்படி எண்ணற்ற வேலைகளை பாடசாலையில் அந்த சமநிலை கலை திட்டத்துக்கு பொருத்தப்பாடுள்ளதாக ஆக்குவது
இணைப்பாளவிதான கிடைத்துட்டோம். கண்டிப்பாக மிக்க நன்றி ஐயா. இன்றைய தினம் நாங்கள் அருமையான விடயங்கள், கல்வித்துறை சார்ந்த பல்வேறு விடயங்களை எங்களோடு கலந்துரையாடி இருந்தோம். எம்மோடு பல்வேறு அதாவது இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான அம்சங்களை பெற்றோர்களுக்கு, மாணவர்களுக்கு, நாம் எமக்கு, மக்களாகிய எமக்கும் தேவையான விடயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி ஐயா. நன்றி, நன்றி, நன்றி. அந்த விதத்திலே நாங்கள் இன்றைய தினம் வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் மூலமாக ஆரம்பத்திலே சுற்றுலாத்துறை தொடர்பான ஒரு கலந்துரையாடல் இருந்தது, அதனைத் தொடர்ந்து நேர்காணல் கல்வித்துறை சம்பந்தமானதாக அமைந்திருந்தது. இன்றைய தினம் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் எம்மோடு இணைந்திருந்த ரசிகர்கள் உங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் எமக்கு எமது தயாரிப்பாளர் தனஞ்சயன் உள்ளிட்ட ஒலிப்பதிவாளர், ஒளிப்பதிவாளர் மற்றும் ஒப்பனை கலைஞர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். வணக்கம்.